நம்ம மனதினுடைய இயற்கையான தன்மையை வந்து சுதந்திரமாக இயங்குறதும், இந்த குழந்தைகள் வந்து எப்படி சுதந்திரமாக இயங்குதோ அதே மாதிரி சுதந்திரமாக இயங்குறதான் நம்முடைய மனதினுடைய இயற்கை. அதுதான் லிபரேஷனுங்கிறது. அதுதான், வேறு ஒன்றுமே, ஏதோ ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கமே லிபரேஷன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே இருந்துக்கிடணும், அதே நீடிக்கணும், அமைதியோடு இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே ஏற்படக்கூடாது சொல்லி நாம் அதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக உள்ளே நுழைஞ்சிடறோம். அப்படி நுழையிறதுனால என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நமக்கு அங்கே வேலையே இல்லை, அதை இயற்கையாக விட்டுட்டா போதும். இதெல்லாம் அகம், அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கை தான் கரெக்டு, நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, அதுங்க என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம், அது இயற்கையாக விட்டால் போதும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறத வந்து ஞானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்ட் ஆயிடுது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இயற்கையாக அதுவாக நிகழ ஆரம்பிச்சிருது. இது வந்து அகத்தை பொறுத்த அளவில் இவ்வளோதான். ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாம் அந்த அகம் சார்ந்த விஷயந்தான், புறம் சார்ந்த விஷயம் இல்லை. புறத்தில் வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்ம அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் நல்ல சூழ்நிலையுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும், ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் மோசமான சூழ்நிலையுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த ரியாக்ஷன், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்பொழுது நல்ல அனுபவம் வரலாம், மோசமான அனுபவம் வரலாம், ஏதாவது ஒரு அனுபவம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அனுபவம் வரும்பொழுது அந்த அனுபவத்தை என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி, இதுக்கு இது என்ன இங்கே பண்ணணுங்கிறதுல ஒரு குளறுபடி அந்த இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தோம். அதில் தான் நம்ம வந்து முதல் பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அகம் புறம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அப்போ அதில் தான் நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, முடிஞ்சு போனதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை, புறத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் போதும். அதுலேயுமே வந்து தாட்னா என்ன, திங்கிங்னு பார்த்தோம். ஒரு முடிஞ்சு போன நிகழ்ச்சியில் அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, செயல் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அதை பற்றிய தாட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தாட்டு சம்மந்தமாக நம்ம ஒன்றும் தேவையில்லை, திங்கிங் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும்னு பார்த்தா இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை. சில பிரச்சனைகள் வந்து தொடர் கதையாக இருக்கும், முடிஞ்சிடாது, முடியாது, லைஃப் லாங்காக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இருக்கும், நம்ம செய்கிற தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும், அலுவலகத்தில் பிரச்சனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன, எப்படி டீல் பண்ணி, இதை வந்து நீங்கள் தாட் அண்ட் திங்கிங்கெல்லாம் மட்டும் காணாததில்ல. முடிஞ்சு போச்சு, நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, செய்கிறதுக்கு ஏதோ இருக்குது. அப்போ செய்கிறதுக்கு ஏதோ இருக்குங்கிறதுல நம்ம இப்போ என்ன பண்ணணும், இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ அதை நம்ம அணுகிறதுக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுறது ஒரு முக்கியமானது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.